ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் 11th டேபிள்லேருந்து 99th டேபிள் வரைக்கும் ஒரே ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி மைண்டே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி டக்குன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுன்றதை வந்து சொல்லியிருக்கேன். அதை கார்ட்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஃபாஸ்ட்டாக டூ டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்கான ட்ரிக் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டூ டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக ஒரே செகண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21, 22 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் உங்கள் மைண்ட்லேயும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேவா? 21, 22 பிரித்து எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு மூணு ஸ்டெப் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். 1, 2 சார் எவ்வளோ? 2. செகண்ட் ஸ்டெப் இந்த ரெண்டும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 2, 2 சார் 4. தேர்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × 2 இதை மல்டிப்ளை பண்ணணும், 2 × 1 இதை மல்டிப்ளை பண்ணும். 2 × 2 சார் எனக்கு என்ன? 4. ப்ளஸ் 2 × 1 சார் எனக்கு என்ன? 2. 4 + 2 எனக்கு என்ன? 6. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 462. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக உங்கள் மைண்ட்லி ஈஸியாக நீங்கள் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 23 × 24 இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல எப்படி எழுதணும்? 23, 24 இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு பிரித்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இது எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 3 டேஷ் நான் போட்டுக்கிறேன். இது எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதாங்க ப்ராசஸ். 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இது, தேர்ட் ஸ்டெப் வந்து இதனோட கேல்குலேஷன். இந்த மூணு ஸ்டெப் வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி இதனோட ஆன்சர்ஸ் நான் இங்கே எழுத போகிறேன். இப்போது 2, 2 சார் எவ்வளோ நமக்கு? 4. 4, 3 சார் எவ்வளோ? 12. 4, 2 சார் எவ்வளோ? 8. 3, 2 சார் எவ்வளோ? 6. 8 + 6 எவ்வளோ? 14. இப்போ இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். 12 எப்படி எழுதுவீங்க? 2 எழுதிட்டு இங்கே நான் +1 பண்ணிட்டேன். அப்போ இது என்ன வருது? 15. அப்போ நான் 5 எழுதிட்டு மேலே இங்கே நான் +1 வச்சுக்கிறேன். 5, 52. இதுதான் இதனோட ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக உங்களால் டக்குன்னு கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ அடுத்த சம் இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்திருக்கேன், 56 × 23. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? இதை பிரித்து இப்படி மைண்டில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். மென்டல் மேக்ஸ் கேல்குலேஷன். இப்போது இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். எவ்வளோ நமக்கு ஆட் பண்ணால் இந்த மாதிரி மூணு ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 6, 3 சார் எவ்வளோ? 18. 5, 2 சார் எவ்வளோ? 10. 5, 3 சார் 15. 15 + 6, 2 சார் 12. 15 + 12 எவ்வளோ? 27. இது எப்படி நான் பண்ணுவேன்? 18 இருக்குது, அப்போ 8 தான் நான் வச்சுப்பேன். 1 கேரி ஆகிடும். இது என்ன ஆன்சர் வருது? 27 + 1 = 28. 8 போட்டு +2 இங்கே நான் கேரி பண்ணிப்பேன். 10 + 2 எனக்கு எவ்வளோ? 12. அப்போ 1288. இதுதான் என்னோட ஆன்சர். சிம்பிள் ஆன்சர் வந்துருச்சுல. இந்த மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். 28 × 58 என்ன வரும்? ஃபாஸ்ட்டாக மைண்ட்லேயே வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். 56 × 24, 36 × 49. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்க வந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களோட மைண்ட்லேயே ப்ராசஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டன்.